அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி சுபாஷ் அகாடமி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் மத்திய அரசு ஊழியர் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆக வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதற்கான வழிமுறைகள் ஆலோசனைகள் பயிற்சி வகுப்புகள் சுபாஷ் அகாடமி சேனலில் தினந்தோறும் பார்த்துட்ருக்குறோம் ஸோ நீங்கள் மத்திய அரசு ஊழியர் ஆக வேண்டும் என்றால் அதற்கு ஹிந்திக்காரங்க கேரளாக்காரங்க படிக்கக்கூடிய என்சிஆர்டி என்று சொல்லப்படும் நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அந்த சிலபஸ் ஃபாலோ பண்ணி படித்தா ஈஸியாக வெற்றி பெறலாம் ஏன் சொல்கிறேன்னா நான் வந்து 2009 அதாவது 2009 ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுத ஆரம்பித்து முயற்சி பண்ண ஆரம்பித்து 2015 2015 தான் ஆர்ஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ணேன் சரிங்களா ஸோ அதனால் நான் அப்போதைக்கு என்சிஆர்டி சிலபஸ் என்ன பண்ணேன் இங்கிலீஷில் உள்ளதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி படித்தேன் அதை ஃபாலோ பண்ணி நம்ம டெய்லி கிளாஸ் பார்த்துருக்குறோம் மற்றும் தற்போது ரயில்வே துறை ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட காலியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் சொல்கிறேன்னா அடுத்த ஆண்டு 2024 எம்பி எலெக்ஷன் அதாவது பாராளுமன்ற தேர்தல் வரப்போகிறதுனால அதற்கு முன்பு இந்த ஆண்டு 2023லேயே எக்ஸாம் வச்சு முடிச்சிருவாங்க ஸோ நீ இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக வெற்றி பெறலாம் என்சிஆர்டி செடிமெண்டல் தமிழில் தேவைப்படுறவங்க சுபாஷ் அகாடமி மேலே தெரியும் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கான்டக்ட் பண்ணுங்கள் அது பற்றிய சாப்டர் கண்டென்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம் தேவைப்பட்ட வாங்கிக்கலாம் சரிங்களா இப்போது என்சிஆர்டி செடிமெண்டல் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே நான் போர்டில் எழுதி போட்டுக்க மாதிரி ஃபுல்லாகவே ஒன்வர் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் சரிங்களா ஒரு சாப்டருக்கு குறைஞ்சபட்சம் 50 கொஸ்டின் இருக்கும் அதிகபட்சம் 100க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து டெய்லி வீடியோ மட்டும் பார்க்காம எழுதி ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காது இப்போ நம்ம ஜிகே கிளாஸ் பகுதி 189 பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துருக்கிற சாப்டர் பாட தலைப்பு இந்தியாவின் முக்கிய கோவில்கள் இம்பார்ட்டன்ட் டெம்பிள்ஸ் இன் இந்தியா இந்த சாப்டர்லேருந்து 1 அல்லது 2 கொஸ்டின் கேட்பாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சுபாஷ் அகாடமி சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆள் கொடுத்துங்க இது போல் என்சிஆர்டி வினா விடைகள் டெய்லி பார்க்கணும் சரிங்களா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஷீரடி சாய்பாபா கோவில் உள்ள மாநிலம் எது ஸோ நமக்கே தெரியும் ரொம்ப ஃபேமஸான கோயில் ஷீரடி சாய்பாபா கோவில் உள்ள மாநிலம் எது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா ஆப்ஷன் பி கர்நாடகா ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஆப்ஷன் டி கேரளா கொஸ்டின் நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா ஸோ நல்லா பாருங்கள் ஷீரடி சாய்பாபா கோவில் உள்ள மாநிலம் மகாராஷ்டிரா கொஸ்டின் நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 ரெண்டு பார்த்தீங்கன்னா முக்தீஸ்வரா கோவில் உள்ள மாநிலம் எது முக்தீஸ்வரா கோவில் உள்ள மாநிலம் ஸ்டேட் எது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஆப்ஷன் ஏ புவனேஸ்வர் ஒடிசா ஆப்ஷன் பி சாரநாத் உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் சி பாட்னா பீகார் ஆப்ஷன் டி மதுரை தமிழ்நாடு கொஸ்டின் நம்பர் 2 ரெண்டுக்கு சரியான விட ஆப்ஷன் ஏ புவனேஸ்வர் ஒடிசா நல்லா பாருங்கள் முக்தீஸ்வரா கோவில் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் உள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா தாமரை கோவில் எங்குள்ளது அதாவது தாமரை கோவில் எங்குள்ளது அதுக்கு இங்கிலீஷில் லோட்டஸ் டெம்பிள் சரிங்களா எங்குள்ளதுன்னு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஆப்ஷன் ஏ கொல்கத்தா ஆப்ஷன் பி டெல்லி ஆப்ஷன் சி மும்பை ஆப்ஷன் டி சென்னை கொஸ்டின் நம்பர் 3 சரியான விட ஆப்ஷன் பி டெல்லி ஸோ ரொம்ப முக்கியமானது ஃபேமஸானது டெல்லியில் ரொம்ப ஃபேமஸானது இந்த லோட்டஸ் டெம்பிள் தாமரை கோவில் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா திரிம்பகீஸ்வர் கோவில் உள்ள மாநிலம் எது நல்லா பாருங்கள் திரிம்பகீஸ்வர் கோவில் உள்ள ஸ்டேட் எது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா ஆப்ஷன் சி ஒடிசா ஆப்ஷன் டி பீகார் கொஸ்டின் நம்பர் 4 சரியான விட ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா சரிங்களா அப்போல்லாம் பாருங்கள் திரிம்பகீஸ்வர் கோவில் உள்ள மாநிலம் மகாராஷ்டிரா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா பதாமி குகை கோவில் உள்ள மாநிலம் எது ரொம்ப முக்கியமானது பதாமி கேவ் டெம்பிள் நல்லா பாருங்கள் குகை அப்படின்னா கேவ் ஸோ பதாமி கேவ் டெம்பிள் உள்ள ஸ்டேட் மாநிலம் எது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ கர்நாடகா ஆப்ஷன் பி தெலங்கானா ஆப்ஷன் சி உத்தரகாண்ட் ஆப்ஷன் டி கோவா கொஸ்டின் நம்பர் 5 சரியான விட ஆப்ஷன் ஏ கர்நாடகா அப்படிலாம் பாருங்கள் பதாமி குகை கோவில் உள்ள மாநிலம் கர்நாடகா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா ரணக்பூர் கோவில் உள்ள மாநிலம் எது ரணக்பூர் டெம்பிள் உள்ள ஸ்டேட் எது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் ஆப்ஷன் பி கர்நாடகா ஆப்ஷன் சி கேரளா ஆப்ஷன் டி தமிழ்நாடு கொஸ்டின் நம்பர் 6 சரியான விட ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் ஸோ அப்படிலாம் பாருங்கள் எப்படி ஏன் வச்சுக்கலாம் அப்படின்னா ரணக்பூர் முதல் எழுத்து ரா அதற்கு சரியான விட ஆன்சர் ராஜஸ்தான் அப்போ ரா 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 என்பது குரில் ரா என்பது நெடில் ஸோ இப்படி ரா ரா இப்படி ஏன் வச்சுக்கலாம் அப்போது ரணக்பூர் கோவில் உள்ள மாநிலம் ராஜஸ்தான்
நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 7 7 பத்தினா கால்காஜி கோவில் எங்குள்ளது வேர் இஸ் லொகேட்டட் கால்காஜி டெம்பிள் அப்படினு நான்கு ஆப்ஷன் கொடுறாங்க ஆப்ஷன் ஏ சண்டிகர் ஆப்ஷன் பி புதுடெல்லி ஆப்ஷன் சி புதுச்சேரி ஆப்ஷன் டி லட்சத்தீவு क्वेश्चन நம்பர் 7 7 க்கு சரியான விடை ஆப்ஷன் பி புதுடெல்லி சரிங்களா நல்லா பாருங்க கால்காஜி கோவில் எங்குள்ளது அப்படினா புதுடெல்லியில் உள்ளது நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 8 8 பத்தினா சதர்பூர் கோவில் அல்லது சனிதாம் கோவில் எங்குள்ளது நல்லா பாருங்க சதர்பூர் கோவில் அல்லது அல்லது ஆர் பிராக்கெட்ல போட்டுருக்கேன் சனிதாம் இந்த ரெண்டு நேம்ல ஏதோ ஒரு நேம் அதாவது சதர்பூர் கோவில் அல்லது சனிதாம் கோவில் உள்ள அதாவது எங்குள்ளது அப்படினு நான்கு ஆப்ஷன் கொடுக்கறாங்க ஆப்ஷன் ஏ கோவா ஆப்ஷன் பி புதுடெல்லி ஆப்ஷன் சி புதுச்சேரி ஆப்ஷன் டி சண்டிகர் क्वेश्चन நம்பர் 8 8 க்கு சரியான விடை ஆப்ஷன் பி புதுடெல்லி சரிங்களா சோ 8 க்கு சரியான விடை ஆப்ஷன் பி இதெல்லாம் முக்கியமானது எழுதி ஃபாலோ பண்ணுவாங்க டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க NCERT செடிமெட்டலுக்கு வாட்ஸ்அப்ல कांटेक्ट பண்ணுங்க ডেইলি உங்களுக்கு கிளாஸ் वीडियोस வேணும் அப்படினா சுபாஷ் அகாடமி சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் னு கொடுத்துருங்க அப்பதான் ডেইলি वीडियोस உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துருக்கும் இது போல் அடுத்த ஜிகே கிளாஸ் பகுதி 190 ல நாளை காலையில உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்